மாகாளி அண்ணா எப்ப சரஸ் கண்ணல பட்டற போறண்டா ஆமாமா கவனம் கவனம் இத பாரு பாத மோசமா இருக்கே பாத்து வா பணிக்கு ஐயா என்ன சொல்லிப்புட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட அது வேற ஒண்ணும் இல்லடா இருட்டு நேரம் பாரு சரியா கண்ணு தெரியல உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சு தெரியுமாக்கும் என் கண்ண பத்தி பேசாதரா இது ஞான கண் ஆஹா டேய் அங்க பாரு அண்ணே உங்க ஞான கண்ண அந்த பானையில வைங்க அண்ணே ஒரு திருந்து பார் டேய் டேய் அடிக்கிறதுனா குடிக்கிறது நீயா விடுறா அண்ணே அண்ணே எனக்கு பத்தாதுண்ணே கொஞ்சம் வைங்க அண்ணே டேய் எனக்கு பத்தல நல்லா இருக்குண்ணே அவ்வளவு தாண்டா வா என்ன பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது சரச ஓ முட்டியவா பின்ன என்ன ஓ முட்டியவா குடிப்பியா லொள்ள பாரு உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டை எல்லாம் பேத்து போடுவேன் சரச கருவாடு வச்சிருக்கிறியா என்னையா இன்னைக்கு ஊர்க்கா விட்டு போட்டு கருவாடு கேக்குற எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான் ஏண்டா ஊர்வ மணிக்கம் காலங்காத்தாலேயே கள்ளு குடிக்க வந்துட்டியா ஏ சொல்லு பின்ன என்ன பாலா குடிக்க முடியும் சரசு என்ன பாலியா வரமா பண்ணுது கள்ளியா வரம் தானே பண்ணுது யோ நேர புடியா அப்பதானே உள்ள ஊத்த முடியும் இல்லனா ஒளியடா என்னையா வேடிக்கை சரசு உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும் இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும் வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிடுவேன் கிழவா நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன் பாயா சரசு கருவாடுதான் இல்லன்ட்ட கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட ஊருக்காயும் இல்ல வெங்காயம் இல்ல போங்கய்யா அரசு எதுவுமே இல்லன்னா உன்ன தொட்டுக்கிட்டுமா என்ன தொட்டு பாருங்க கைய வெட்டி போடுவேன் தாமரை மட்டும் தான் தொட முடியும் இல்ல சரசு நீரு சரசு சோதனை மேல் சோதனை போதுமட சாமி வேதனை தான் இங்கிருக்க தாங்காத ரோதனை மாமா காஞ்சி போன வயிறெல்லாம் பத்தாத சோத்து பானை பார்த்து ஆறுதல் அடியும் சொல்லுவாங்க மாமா அந்த சோத்து பானையே காஞ்சி போனா எதை பார்த்து மாமா நான் ஆறுதல் அடைவேன் அண்ணா எப்பவுமே நான் உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும் அதுக்கு நீ அரிசி மண்டி தாண்டி வச்சிருக்கணும் மாமா அண்ணன் நினைச்சு பார்த்து கேவலப்படுறாரு மாமா ஆமா இவர் சிவாஜி சாவித்திரி பாசமால பொழியுது மாமா போனா போதுன்னு உனக்கு வயசான காலத்துல நினைச்சு கட்டி கொடுத்தா ஜெகத்தனமா பேசுற ஒரே தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டு துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அல்லுவதோ திறமை அத்தனையும் புதுமை குஜால் லேகியம் குஜால் லேகியம் இதை சாப்பிட்டால் வீரியம் தைரியம் தானே வரும் உடம்பை சூடேற்றி தூங்கும் நரம்பை தட்டி எழுப்பி இன்ப உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இந்த குஜால் லேகியம் இந்த லேகியத்தை அல்வான்னு சொல்லி அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிடுறேன் தண்ணியை போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் குஜாலேகியம் நல்லா இருக்க இன்னைக்கு உன்னை பாரு நானு ஐயோ இவன் என்ன இந்த லேகியத்தை சாப்பிடுறான் நம்ம கையில கிடைச்சா பட்டை லேப்பிடுவானே என்ன கண்ணாடிக்கிறான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் வீரப்பட என்னையா பாதில விட்டு வர்ற நாளைக்கு பாத்துக்குவா
காலங்காத்தால சரசன் கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா. எனக்கு முன்னாடி நீ ஓடிய சரசன் பாயசமா குடுக்குறா, ஓடிட்டு வா, ஓச்சு போடுவேன். சரசே சரசே, ஐயோ எதுக்கியா இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காக தான், கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசே. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ ஏன் கூப்பிடும் போது சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்து. முதல்ல எனக்கு ஊத்து சரசு. ஏய், ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் வந்த, வாய மூடி சும்மா இரு. சரசு, டீக்கு இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா, அதை குடிச்சிட்டு போய் தான் என் பொண்ணாட்டிய நாலு சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்தத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே. ஐயோயோ, ஓடி போ, உடக்காதீங்க, போய் ஆக்கிட்டேன்னு. முப்பது வருஷமா குடிக்கிறேன் நம்ம ஊர் சினிமா கொட்டாயில எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டிருக்காருல்ல, உங்க அண்ணன் போய் பாக்க சொல்லலாம்ல? போ மாமா, எனக்கு அந்த படம் எல்லாம் பிடிக்காது மாமா. எனக்கு இந்த அஞ்சலுக்குள்ள வண்டி படம் தான் மாமா பிடிக்கும். அட, அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது, நீ போய் அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்க வா மாமா, போ. நீ போய் அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாடுறா, நான் இங்க எட்டக்குள்ள வண்டி படத்தை பாக்குறேன். மாமா, அந்த படத்தை நானும் பாக்குறேன் மாமா. அந்த படத்தை நான் மட்டும் தான் பாக்கணும், நீ அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாரு. உனக்காக 10 ரூபாய் தர்ற, படம் பாத்துட்டு போன வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமாடா, தங்கச்சி தங்கச்சி போயிட்டு சும்மா பேசிட்டு இருப்பேன். டேய், துணிய துவைச்சிட்டு போகுது, ரெடியாவு, நான் போய் 10 பணம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். என்ன ரெடியாவு? என்னடா மாமா, எட்டுக்குள்ள வண்டி பட ஆரம்பிச்சா மாமா? இன்னும் ஆரம்பிக்கலரா, நீ போ படம் போட்டுக்குவாங்க, நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. கண்ணம்மா எந்திரி, நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடைவீதிக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து உன்னை அப்படியே அசம். பாடுபட்டவனுக்கு 10 வரலாம், இழுச்சு வாயனுக்கு 20 வரலான கதையா போச்சு. எப்பா சாமி கண்ணு, நான் ஒரு வேலையை சொல்லுவேன், நீ செய்வியாப்பா? மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே? ரொம்ப புள்ள இருக்க வைக்காத, இந்த பார், இந்த கமலை கொண்டு போய் வச்சு, ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. மாமா, 1000 ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு? நீ ஒருத்த இருக்கிறத மறந்துட்டியாப்பா. நீ என்ன மாமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, உனக்கு மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், கோழி வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்ல? இந்தா மாமா சொல்றது வாசம் தான். சரி மாமா, மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இதெல்லாம் வந்து மாமா 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 எல்லாம் தின்னுப்படாத மாமோய். போனவன் அப்படியே போனவன் தாண்டா. இனி பார், 4 தலையை பிடிச்சி வாங்கின காசு இப்படி எல்லாம் போகுது. நல்ல அனுபவிடா மாமா, நல்ல மாமா. சரி மாமா, வர மாமா. இத்தனை நாள் மாமா வீட்டுல இருந்தேன்,
மாமியார் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இரு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்க பாருங்க, 10 பைசாக்கு வக்கில்லாத பையன் பெட்டி கடையை விலைக்கு வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்கான். அரெஸ்ட் பண்ணுங்க. வாடா ஏய் திருட்ராக்கள். ஐயோ மாமா, என்ன மாமா இது? மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கடா. போடா போ மகனே போ. சார், டீச்சரோட நகைய காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். கடைசி வீட்டு கிழவியுடைய லோலா காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். மிரட்டுற மாதிரி மிரட்டி சாத்துற மாதிரி சாத்துறீங்கன்னா எல்லாம் உண்மையும் சொல்லிடுவா. கூட்டிட்டு போடா. அப்பா இன்னைக்கு தான் நிம்மதியா விட்டு. ஏதோ ஒரு வேகத்துல பொண்டாடி துரத்தி விட்டோம். சாப்பாடு ஆக்கும் போது கூட தெரியல, அது சாப்பிடும் போது பொண்டாட்டியினுடைய அருமையே தெரியுது. மாமா யாரா அவன்? தொழிலையே மாத்துறவன். நான் தான் மாமா அழகு. இவனா இந்த எலும்பு கூட சாப்பிடுறக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுமே. டேய் எங்கடா வந்த? மாமா உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பார்த்துட்டு ஒரு 3 மாசம் தங்கிருப்பான்னு வந்த மாமா. 3 மாசமா? 90 மூட்டை அரிசி செலவாகுமேடா. நான் என்ன அரிசி மண்டி வச்சிருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா எப்பவுமே உங்களுக்கு கிண்டல்தான். அடுத்து அவங்க வகுத்து அரிசியில உனக்கு கிண்டலா தெரியுது. நாம இத்தனோடு சட்டி காபிக்கோ மாமா. இது இத்தனோடு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடு ஆக்கி 1 வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காபி குடிக்கிறவன வச்சுட்டு உங்க அப்பா எப்பறா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சிங்க மாமா கொடக்காலையில இருக்கிறா. துணி தெரியுதா மாமா? குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உழ வைக்கலாம்னு சொல்லி சொன்னேன். உன் தங்கச்சியை மொடாவில உழ வைக்கலன்னு சொன்னா பேச்சுவார்த்தை முத்துத்து சட்டம் போட்டா நாலு வணக்கு வணக்கினேன். கொடக்காலையில் போய் பகல்ல இந்த பரதேசி பையன் தொல்லை, ராத்திரியில கொசு தொல்லை. இன்னைக்கு இவன் வேற. இந்த ஓன வாயை முழிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது பண்ணாதான் உண்டு. நல்லா தூங்குறான். ஐயோ நீயா மாமா நிதானம் தெரியாம புடிச்சு அடிச்சு போட்டேன் மாமா. ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னா எப்படி நிதானிச்சுக்கு? உனக்கு நிதானம் வர வைக்கிறேன். ஏண்டி என்னது? என் தங்கச்சி நாலு வழக்கு வணங்கி புடகால போய் சொல்லிவிட்டியா? எங்க குடும்பக்காரத்தை குளித்தோண்டி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பன் காவல கட்ட என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பன் 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஏன்டா இப்படி தலைகுளம் தெரியுறீங்க? இன்னும் 4 இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற. உங்களுக்கு ஒரு கௌரவம், உங்க அப்பா வந்து என்ன கேப்பான். ஏ ராசா இப்படி சமயம் தூக்கிட்டு வரியே, மவராசா நீ நல்லா இருக்கணும். ஏ கருவி போனா போதுன்னு கீழே விழுந்து கிடந்து உனக்கு உதவி செஞ்சா தொண தொணன்னு பேசிக்கிட்டே வரேன். பேசாம வருவியா? சும்மா தொண தொண தொணனுக்கிட்டு அப்பாதான் பட்டணம் போய் படிச்சு புத்தி கட்டி போச்சுடா உனக்கு. என்னமா சொல்ற? அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டுடா. தோட்டம் காட்டுல எல்லாம் நாத்து நடுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அவங்க, அது நம்ம திங்கிறமே அது தீட்டு இல்லையா? ஐயோ ஐயோ என்னென்னமோ பேசுறானே, பட்டணத்துக்கு போயிட்டு வந்து இத கேட்டீங்களா? கேக்குறதுக்கு வரணும். நேயர் உருப்பமா நடத்துறாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. உங்க அம்மா என்ன உனக்கு பாப்பா மாதிரியா தெரியுதா? அட சொல்றத கேளுப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாடியிருக்காரு. இதெல்லாம் படிச்சா நான் ஏன் இந்த ஊர்ல இப்படி பூசாரியா இருக்கேன்? உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா.